ரைட். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து மூணுலேயும் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே மோனிக்கலாம் இல்லையா? எல்லாமே மாற்றம் தான். நம்மவா நம்மளை சுற்றி ஏதாவது நடக்கிற ஏதாவது ஒரு மாற்றத்தை சொல்லுங்களே. புரியல? ஆ ரைட், பகல் இரவு மாறி வருது. வெரி குட். அப்புறம் எங்க அரிய ரெண்டு மூணு நாளாக காணும் கோயிலுக்கா? சரி சரி சொல்லுங்க, ஏதாவது மாற்றம் நின்றுட்டு இருக்கிற ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவே மாற்றம் தான். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, கொஞ்ச நேரத்தில் மாறிடும். இப்போ வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரத்துக்குமே வெயில் இல்லை. ஆ அப்புறம் வேற அரிசி சாப்பாடாக மாறுறது, மாவு இட்லியாக மாறுறது, எல்லாமே என்னது மாற்றம்தான். ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருந்தீங்க, இப்போ வந்து இங்கே அது என்னது எல்லாமே மாற்றம் தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. கோச்சடையான் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, கேட்டிருக்கீங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டே பாருங்கள், இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, திடீர்னு என்ன ஆயிரும், டல்லாயிரும், அப்புறம் பயங்கர சந்தோஷமாயிரும், அப்புறம் கோபம் வரும், மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. மாற்றம் அதை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம். சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் இருக்குது, யூனிட் த்ரீ. ஆ யூனிட் த்ரீ, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். நம்ம வளர்றது, நம்ம வளர்றது மாற்றம் தானே. குழந்தைய பிறந்து மெச்சூர் ஆகி, அப்புறம் நம்ம குழந்தை பெற்று, அப்புறம் வயசாகி, அப்புறம் என்ன ஆயிடுவோம், செத்து போயிடுவோம். திரும்ப என்ன ஆகுது, செத்து போன நம்ம உடம்புல உள்ள எல்லாமே மரம் செடி எடுத்துகிட்டு வளரும். திரும்ப என்ன பண்ணும், விலங்குகள் அதை எடுத்து சாப்பிடும், திரும்ப அது வளரும், அது குட்டி போடும். இப்படி விதை மரக்கன்றாக மாறுது. இரவு என்னவாக இருந்தது, பகலாக இரவாக மாறும், பகல் இரவாக மாறும். பாறை என்னவாக மாறும், மண்ணாக மாறும். மண் திரும்ப பாறையாக மாறுமா? மாறும். பார்ப்போம் ஜாகிரபியில். அடுத்து காய் என்னவாக வரும், கனியாக வரும். கனி காயாக மாறுமா? மாறாது. கனி காயாக மாறுமா? அது திரும்ப ஆமாம், அது ஒரு பெரிய ப்ராசஸ். எந்த ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு மாற்றம் எனப்படும். ஆமாவா, ஃபேன் நின்றுக்கிட்டு இருந்தது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நின்றுச்சு, அந்த ஃபேன் எல்லாம் மாற்றம். பார்த்தீங்களா, இயற்கையின் நியதி. மாற்றம் என்பது இயற்கையின் நியதி, கட்டாயம் மாற்றம் நான் கலந்தே தீரணும். நம்ம வளர்றதெல்லாம் என்னது மாற்றம் தான். காகிதம் தீப்பிடிச்சு எறிகிறது, பருவத்திலும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், பருவம், அதெல்லாமே. ஆணி துருப்பிடிக்கிறது எல்லாமே மாற்றம் தான். பால் தயிராக மாறுறது மாற்றம். ஆமாவா, காய்கறி வெந்து வேற ஒரு பொருளாக மாறுது, சமையல் கூட என்னது மாற்றம் தான். வடிவ நிறம், வெப்பநிலை, நிலை, இயைபு. இயைபுனாக்கா அந்த என்னது சாலிடாக இருந்து லிக்யூடாக மாறுது, லிக்யூடு கேஸாக மாறுது, எல்லாமே மாற்றம் தான். சிலவற்றை கண்ணால் பார்க்க முடியும், சிலவற்றை பார்க்க முடியாது. இமயமலை வளருது, பார்க்க முடியுமா நம்மளால்? ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு.
அதெல்லாம் பார்க்க முடியாது. பால் தயிராக மாறுறது பார்க்கலாம், எரிமலை வெடிக்கிறது கண்ணால் பார்க்க முடியும். மூணு பேர் அப்படியே அந்த பக்கம் நகர்ந்துவாங்க. மூணு பேரும் பலூன் ஒன்றில் காற்றை நிரப்பும் பொழுது என்ன நிகழ்கிறது? வடிவத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா? ஆமாம், இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு. அளவில் மாற்றம் ஏற்படுகிறதா? ஆமாம், இவ்வளோ உண்டு இடத்த பிடிச்சிட்டு இருந்தால் இவ்வளோ பெருசாக பிடிச்சிருச்சு. வேறு ஏதேனும் மாற்றம் இருக்கா? என்ன மாற்றம்? இங்கே இருந்த பலூன் இங்கே போயிடுச்சு அப்படி சொல்லாமா? ஆமாம். மெதுவாக மற்றும் வேகமான மாற்றங்கள் ஸ்லோவாக நடக்கும். நகை வளர்றதெல்லாம் என்னது? நகை முடி வளர்றதெல்லாம் என்னது? மெதுவானது. இமயமே வளர்றது அதெல்லாம் மீள் மாற்றம், மீளா மாற்றம். ஸ்பீடு சேஞ்சு போன இது ஸ்லோ சேஞ்சஸ். இது வந்துட்டு மீள் மாற்றம், மீளா மாற்றம். மீள்னால் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு, உடனே உடனே வரணும், டைம் எடுக்கக்கூடாது. பலூன் இருக்கா, டக்குன்னு திறந்து விட்டிங்கன்னா ஆயிரும், பழைய நிலைமைக்கு வந்துடும். அது வந்து மீள் மாற்றம். பால் தயிர் ஆயிடுச்சு, திரும்ப தயிர் பாலாகுமா? அது வந்து என்னது? மீளா மாற்றம். இங்கிலீஷில் ரிவர்சிபிள், இது இர்ரிவர்சிபிள். ஓகேவா? ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், இயற்பியல் வேதி. அதோட நிலையில் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் இயற்பியல் மாற்றம். இப்போ தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுறது, ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுறது, திரும்ப தண்ணி என்னவாக மாறுது? ஆவியாக மாறுறது. இதெல்லாம் வந்துட்டு இயற்பியல் மாற்றம். அதே H2O மாலிக்குள் என்ன பண்ணுறோம்? பிரிச்சு விட்டுறோம், ஹைட்ரஜன் தனியாக போயிடுது, ஆக்சிஜன் தனியாக போயிடுது. இது வந்து என்ன மாற்றம்? வேதி மாற்றம். அல்லது ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்? H2O மாற்றம். இது வேதி மாற்றம். ஓகேவா? விரும்பத்தக்கது, விரும்பத்தக்காது. இப்போ ஃபேன் ஓடுறது விரும்பத்தக்க மாற்றம். ஆமாவா? இப்போ திடீர்னு இடி மண்ணை மின்னல் மழை கொட்டி வெள்ளம் போகுது, அது என்ன மாற்றம்? விரும்பத்தக்காது. நிலநடுக்கம் விரும்பத்தக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக நிலநடுக்கம் எங்கே வந்துச்சு? லேட்டஸ்ட்டாக நிலநடுக்கம் எங்கே வந்தது? இலங்கையிலையா? இலங்கையிலே வந்துச்சு. நேபாளம் தேவகி, நியூஸ் பார்க்கணும், இதுதான் கரண்ட் அஃபேரு. அதுக்கு ஒரு புக்கு வாங்கி படிக்கக்கூடாது. ஆ, எங்கே? இந்தியன் ஓஷன்ல, கடலுக்குள்ளையா? இந்தியன் ஓஷன் அந்தமான் நிக்கோபார் அந்த ஏரியாவாக இருக்கும். ஏன்னு பார்ப்போம். அதெல்லாம் விரும்பத்தக்காத மாற்றம். ஓகேவா? இயற்கையானது மனிதனால் ஏற்படும் மாற்றம். காத்தடிக்கிறது இயற்கையானது. ஃபேன் ஓடுறது மனிதனால் உருவாக்கப்பட்டது. கரெக்டா? ரைட். இப்போ அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறானுங்க. மெதுவான மாற்றங்கள், நகம் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், சீசன் சேஞ்ச். பருவநிலை, பருவநிலைனா இங்கிலீஷை பார்த்துக்கலாம், அவங்களுக்கு தமிழை பார்த்து நம்ப முடியாது. கிளைமேட் சேஞ்சுனா வேறு, சீசன் சேஞ்சுனா வேறு. சீசன்ஸ் ஓகே, பருவநிலை, பருவகாலம், பருவகால மாற்றம் சொல்லலாம், அப்படி தான் சொல்லணும் தமிழில். பருவகாலம்னா என்னது? ஒரு ஆண்டுக்குள்ளே. இப்போ என்ன காலம்? வடகிழக்கு பருவகாலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இப்போது தமிழ்நாட்டில் குளிர் காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆறு பருவ காலம் என்னென்ன?
முன்மணி பின்மணி கார்காலம் குளிர்காலம் இருக்கானே கார்காலம் மழை பெய்யக்கூடியது முன்மணி பின்மணி இளவேனில் முதுவேனில் கார்காலம் கூதிர்காலம் ஆறு குளிர்காலம் சொல்ல மாட்டாங்க நம்ம ஊரெலாம் இதெல்லாம் ஒரு குளிரே கிடையாது ரைட் அது அந்த சீசன் அதெல்லாம் மெதுவாக தானே நடக்குது மூணு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஒரு சீசன் அப்படியே மாறும் மெதுவாக மாறிக்கிட்டே இருக்கும் ஜாகிரஃபியில் பார்ப்போம் அதேமாதிரி வேகமான மாற்றங்கள் பலூன் வெடிக்கிறது கண்ணாடி உடைகிறது பட்டாசு வெடிக்கிறது காகிதம் எரிகிறது எரிமலை வெடிக்கிறது எல்லாமே என்னது வேகமாக நடக்கிறது கரெக்டாக டக்குன்னு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துடும் மீள் மாற்றம் மீளா மாற்றம் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கப்பல் இப்படி செய்கிறேன் பேப்பரில் திரும்ப என்ன பண்ணிடலாம் இது ஒரு மாற்றம் திரும்ப எல்லாம் எடுத்து சரி பண்ணனா பழைய நிலைக்கு வந்துடும் பேப்பர் எடுத்து அமைக்கு இமைக்கு என்ன பண்ணலாம் திரும்ப எழுத ஆரம்பிச்சிடலாம் அந்த பேப்பரில் அது மாதிரி இது மெழுகுவர்த்தி எரியது இல்லையா மீள் மாற்றமா திரும்ப பழைய மெழுகுவர்த்தி நமக்கு கிடைக்காது மீளா மாற்றம் உருகி போயிடும் அடுத்து பலூன் உடச்சிட்டிங்க காற்றை திறந்து விட்டாக்க ஓகே மீள் மாற்றம் பலூன் பழைய நிலைமை உடச்சிட்டிங்க பலூனை திரும்ப இந்த நிலைமைக்கு அந்த பலூனை கொண்டு வர முடியுமா அதெல்லாம் மீளா மாற்றம் கேட்பாங்க ஒன்று கொடுத்துட்டு என்ன மாற்றேன்னு கேட்பாங்க சிம்பிளாக இருக்கும் விட்டுட்டு வந்துடுவோம் தொட்டாசி நீங்கி தாவரம் தொட்டாசி நீங்கி தாவரம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும் தொட்டிங்கன்னா சுருங்கிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும் ரப்பர் வளையம் நீளுதல் ரப்பர் பேண்டை இழுங்க பெருசு நீளிட்டே போகும் விட்டிங்கன்னா என்னாயிரும் பழைய நிலைமைக்கு வந்துடும் பனி கட்டி உருகுதல் மீள் மாற்றமா மீளா மாற்றமா திரும்ப என்ன பண்ணுவோம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா திரும்ப பனி கட்டிய மாதிரி மீளா மாற்றம் பால் தயிராக மாறுறது மாறாது உணவு வயிற்றில் செரிச்சு போயிடுச்சா மாறாது திரும்ப அது போயிட்டு மண்ணில் விழுந்து அப்புறம் மரமாகி அப்புறம் சாப்பாடு மாதிரி நமக்கு வரணும் அது பெரிய ப்ராசஸ் மாவிலிருந்து இட்லி தயாரிக்கிறது திரும்ப மாவாக்க முடியுமா இட்லியை என்னவா மாற்றலாம் இட்லி உப்புமாவும் வேணால் மாற்றலாம் ஆ வெரி குட் அதுதான் இது இது என்ன மாற்றம் மீள் மாற்றமா மீளா மாற்றமா மீளா மாற்றம் மாறாது திரும்ப இந்த நிலைமைக்கு வராது ஆப்பிளை ரெண்டாக வெட்டுறோம் அது இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றம் ரெண்டாக வெட்டியிருக்கோம் அவ்வளோதான் சைஸை மாற்றிருக்கோம் இயற்பியல் மாற்றம் அதை வேக வச்சிங்கனாக்கா அது வேதி மாற்றம் சரியா ரைட் அதில் பக்கத்தில் துருப்பிடிச்ச மாதிரி ஆயிருக்கா பழுப்பு நேரத்தில் வருதில்ல அது அதுக்கு யார் காரணம் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் காரணம் வெரி குட் ஆக்சிஜனும் அதில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் அவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு வேறு ஒரு பொருளாக மாறிடுவாங்க துருப்பிடிக்கிற மாதிரி அது அது வந்து வேதி மாற்றம் துருப்பிடித்தல் என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா வேதி மாற்றம் ஆணி அடித்து உடைக்கிறீங்க இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றம் இயற்பியல் மாற்றம் ஆணி துருப்பிடிச்சா வேதி மாற்றம் அடித்து உடைக்கிறோம் வெட்டுறோம் ரெண்டா அது பேர் என்னது இயற்பியல் மாற்றம் பனி கட்டி உருகுதல் உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குதல் இதில் என்ன மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்கள் அடுத்தது தண்ணி திட திரவ வாயு நிலைக்கு மாறுது அதெல்லாம் என்னது என்ன மாற்றம் இயற்பியலாக வேதி மாற்றமா வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றம் இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் குளிர் வீத்தல் அதெல்லாம் பேர் அதுக்கு பேர் பனி கட்டிய தண்ணியாக மாறுது அதுக்கு பேர் என்னது உருகுதல் ஆங்கிலத்தில்
மெல்டிங். எப்போ பனிக்கட்டி தண்ணியாக மாறும்? எத்தனை பல டிகிரி செல்சியஸ்லாம் கேட்கல, எப்போ மாறும்? ஹீட்டு கொடுத்தோம்னா, வெப்பம் கொடுத்தீங்கன்னா, திரும்ப வெப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த தண்ணிக்கு, அந்த தண்ணி என்னவா மாறும்? ஆவியாக மாறும், எவாப்ரேஷன். திரும்ப என்ன பண்ணுறீங்க? ரிவர்ஸ் கொண்டு வரோம், ஆவியை குளிர்விக்கிறீங்க, ஆவி சுருங்குதல், கண்டென்சேஷன். ஆங்கிலம் கண்டென்சேஷன், நீரை குளிர்வித்து பனிக்கட்டி ஆக்குதல். அதுக்கு பேர் என்னது? திரும்ப தண்ணியிலேருந்து ஆவி வந்துட்டு தண்ணியாக மாறிடுச்சு, திரும்ப தண்ணி என்ன பண்ணுறோம்? ஐஸ் கட்டியாக மாற்றுறோம். அதுக்கு பேர் என்னது? உறைதல், ஃப்ரீசிங். அது எந்த டெம்பரேச்சரில் ஆகுதுன்னு பார்த்தா ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, சரியா? கண்டென்சேஷன் பாயிண்ட்டு, எவாப்ரேஷன் பாயிண்ட்டு, அதாவது பாய்லிங் பாயிண்ட்டு, அடுத்து மெல்டிங் பாயிண்ட்டு பாயிண்ட், உருகு நிலை, கொதிநிலை, உறைநிலை. பதங்கமாக தான் நமக்கு தெரியும் ஆங்கிலத்தில் சப்ளிமேஷன். அப்படின்னா என்ன? சாலியிலேருந்து டைரெக்டானவா மாறிடும், வாயுவாக மாறிடும், நடுவில் இந்த நிலைக்கு போகாது, இந்த ஸ்டேஜுக்கு போகாமே அங்கே போயிடுவார் அவர். ஆமாம், ஆவியாதல், நீர்லேருந்து நீர்ம நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறும், அதுக்கு பிறகு ஆவியாது. ஆமாம், நல்ல கேள்வி. கொதிநிலை, இப்படி வச்சுக்கோங்க, அதான் நமக்கு தெரியுமே நீரோட கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். இதுக்கு மேலே டெம்பரேச்சர் அது இன்க்ரீஸ் ஆகாது, சரியா? ஆனால் 100 டிகிரி செல்சியஸ். ஆமாம், ரைட், ஓகே. இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பொருள் அதோட பாய்லிங் பாயிண்ட் அடைஞ்சிது அப்படின்னாக்கா, அப்போ அந்த பொருள் கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே அது என்னவா மாறாது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, அதோடய கொதிநிலைக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அந்த பாயிண்ட்டில், அதோடய கொதிநிலையில் அந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது கொதிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தண்ணியுமே பாருங்கள், 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சோடனே கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் அதோட கொதிநிலையில் இருந்தால் அது கொதித்தல் அப்படின்னு அர்த்தம், சரியா? திரும்ப பார்ப்போம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கரைதல், கரைதல்னு அர்த்தம். இப்போ தான் நான் பார்த்தேன் சொல்யூஷனில், ஒரு பொருள் தண்ணியில் சர்க்கரையை கலக்கிறோம், தண்ணியில் நீர் மூலக்கூறு இப்படி இருக்குது, சர்க்கரையை கலந்தோம்னா என்ன பண்ணுவோம்? இந்த கேப்பில் போயிட்டு சர்க்கரை மூலக்கூறு உட்காந்துக்கும், இப்படி உட்காந்துக்கும், காணாமல் போயிடும், கரைஞ்சி உள்ளே போயிடும், சரியா? சர்க்கரை வந்துட்டு கரை பொருள், சொல்யூட்டு. தண்ணி வந்துட்டு என்னது? கரைப்பான், சால்வெண்ட். கரை பொருள் கரைப்பானில், சொல்யூட்டு சால்வெண்டில் கரையும் பொழுது கரைதல் உண்டாகிறது, கரைசல். சொல்யூஷன் இங்கிலீஷில் தனியாக பார்த்துட்டோமா இதை பற்றி? நீர் ஒரு பொது கரைப்பான், சர்வ கரைப்பான்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா பொருளும் இதில் கரையும், கரெக்டாக? பெரும்பாலும் சர்க்கரை இருக்கிற எல்லாமே, கொஞ்சம் இது கரையாது, அது வேறு பொருள் இருக்குது, எது எது? ஆல்கஹால், அந்த மாதிரி திரவத்தில் கரைப்பாங்க. கொஸ்டின், சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. யூனிவர்சல் சால்வெண்ட், வாட்டர். இது தவிர மற்ற கரைப்பான் எது எது அப்படின்னா, இதில் பார்த்துருப்போம், வேதியியல் மாற்றங்கள். அடுத்து மரம் எரிதல், சோளம் பொரிதல்,
எல்லாம் வேதி மாற்றம். வெப்ப வெள்ளி ஆவரணங்கள் கருமையாதல். வெள்ளி ஆவரணம் என்ன ஆகும்? கருமையாகும். ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சல்ஃபரு இவங்க கூட சேர்ந்து வினை புரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு பல பலன் இருக்கும் எது வெள்ளி. அப்புறம் போக போய் என்ன ஆயிரும்? கலர் மாறும், மங்கும். திரும்ப போய் பாலிஷ் போடுறேன்னு சொல்லுவீங்க. கொடுத்துருவாங்க. இரும்பு துருப்பிடித்தல், ஜீரணாகிறது, எல்லாமே என்னது? சமையல் செய்கிறது எல்லாமே வேதி மாற்றம் தான். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். புதிய பொருள் உருவாகாது. எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி. தண்ணி ஐஸ்கட்டியாக மாறுது. தண்ணியிலையும் அதோட மாலிகுல் என்னது? H2O தான். ஐஸ்கட்டிலையும் அதோட மாலிகுல் என்னது? H2O தான். சரியா? கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. எதை எது சேர்ந்து? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ்ஸு H2O சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு பொருள் சேர்ந்து வேறு ரெண்டு பொருள் உருவாகுது. ஓட்டுவோம் ப்ளஸ் என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் CHO. அப்போ இது வேதி மாற்றம். புதிய பொருள், ரெண்டு வேறு பொருள் சேர்ந்து புதுசாக ரெண்டு பொருள் உருவாகுது. ஜீரணம் ஆகும் பொழுது என்னாகும்? அப்படியே ரிவர்சல். இந்த ரெண்டு பொருள் சேர்ந்து இந்த பொருளாக மாறிடும். ஒரிஜினல் ஜீரணங்கிறது எது? மைட்டோகாண்ட்ரியல் நடக்கிறது. ஒரிஜினல் செரிமானம்னா அதுதான். வயிற்றில் நடக்கிறது, சிறுகுடலில் நடக்கிறதெல்லாம் பெரிய மாலிகுள்ள சின்ன மாலிகுள்ள உடஞ்சிக்கும். சரியா? ஆனால் அதுவும் என்னது? கெமிக்கல் ப்ராசஸ் தான். வேதி இயல்பில் மாற்றம் ஏற்படாது. இந்த H2O-னா H2O தான். வேதி இயல்பில் மாற்றம். CO2 என்ன ஆயிடுச்சு? O2-ஆக மாறிடுச்சு. கார்போஹைட்ரேட்டாக மாறிடுச்சு. தற்காலிக மாற்றம். உடனே என்ன பண்ணிடலாம்? ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சோன்னே வெளியில் எடுத்து வச்சுட்டீங்க, திரும்ப என்ன ஆயிடும்? அது தண்ணியாக மாறிடும். நிரந்தர மாற்றம். மாறிடுச்சு, திரும்ப இந்த ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O சேர்ந்து O2-வும் கார்போஹைட்ரேட்டும் மாறிடுச்சு. இது எப்போ திரும்ப பழைய நிலைமைக்கு வரும்? ஏதோ ஒரு தாவர செல்லு அல்லது விலங்கு செல்லு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போய் அங்கே உடஞ்சி ரிலீஸ் ஆகும். அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகும். எது? கார்பன் டை ஆக்சைடு. H2O மண்ணுக்கு போயிடும் அல்லது அட்மாஸ்பியருக்கு போயிடும். திரும்ப இவங்க ரெண்டு பேரும் எங்கே சேருவாங்க? இவங்களே ரெண்டு பேர் சேருவாங்கன்னு அவசியம் இல்லை. பச்சையத்தில் ஒன்று சேரணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ இது ஒரு நிரந்தர மாற்றம். இது மீள் மாற்றம், இது மீளா மாற்றம். இயற்பியல் வினை மீள் மாற்றம். ஐஸ் கட்டி எடுத்து வெளியில் வச்சோன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ திரும்ப பழைய வழி தண்ணி ஆயிடுச்சு. தண்ணியானது திரும்ப எடுத்து உள்ளே வச்சிக்கின்னு என்ன ஆயிரும்? திரும்பவும். ஆமாம், இது அப்படி நடக்காது. இது என்ன மாற்றம்? வேதி மாற்றமா எரிவில் மாற்றமா? வேதி மாற்றம். இது கொதிக்கிறது, எரிவில் மாற்றம். திரும்ப நீராவியை பிடிச்சி கூல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? தண்ணியாக மாறிடும். இது வேதி மாற்றம். இது வேதி மாற்றமா? அது இயற்பியல் உருகுது. திரும்ப என்ன பண்ணிடலாம்? அதே விசேப்பு கொண்டு வந்துடலாம். சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிங்கன்னா அது வந்து வேதி மாற்றம். சரியா? சரி, அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். இது மீள் மாற்றமா மீளா மாற்றமா? இது 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 ரைட். அப்புறம் வேறு என்ன டைப் ஆஃப் மாற்றம் பார்த்தோம்? விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? இது விரும்பத்தக்கதா? இது இது விரும்பத்தக்கதா தகாதா? நீர் ஆவியாக போயிடுது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உப்பு காய்ச்சும் பொழுது விரும்பத்தக்கது. ஆமாம். குழம்பு சூடு பண்ணும் பொழுது விரும்பத்தகாது. குழம்பு சுண்டுச்சுன்னா என்ன ஆயிரும்? புரியல, சத்தமாக சொல்லுமா? இது சொன்னாலும் தீஞ்சு போய் தீஞ்சு போயிடும். வெரி குட். இன்னொன்று, உப்பு கைக்கும். உப்பு கைக்கும். அப்போ திரும்ப தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி இது விரும்பத்தக்கதா விரும்பத்தக்காததா? விரும்பத்தக்காது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுவீங்களா? குழந்தைகிட்ட கொடுத்தாலும் தூக்கி போட்டுறேன். ஐயாம்மா நல்லா இல்லைன்னு. கெட்டியாக இருக்கணும். அதுக்கு தான் இதில் வைக்கிறாங்க. எங்கே? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேங்க.
இது விரும்பத்தக்கது. சுவையாக இருக்குன்னு தான் நம்ம பொறிக்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பல விதத்தில் பிரிக்கலாம். விரும்பத்தக்கது விரும்பத்தக்காது இப்போ தான் வருதா? சரி, காடு தீப்பற்றி எறிகிறது என்னது? விரும்ப பழம் அழுகுதல் அழுகி போச்சுன்னா. ஆமாம், முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கிறது விரும்பத்தக்கது அவன்தானே. ஐயோ முட்டை போச்சுன்னா பார்ப்போம், அடுத்து முட்டை போகிறது ஒன்று ரெடி ஆயிடுச்சுடான்னு தான் பார்ப்போம். அவன்தானே. அடுத்தது காற்றாலை, இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? ஆ, இயற்பியல் மாற்றம் சுற்றுது அது, அவ்வளோதான். இது அங்கே மின்சாரம் தயாரிக்கிறது இல்லையா, அது வேதி மாற்றம் கீழே. இது சுற்றுறது இயற்பியல் மாற்றம். அடுத்தது கோழி குஞ்சு பொறிக்கிறது இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? வேதி மாற்றம். பழம் அடுப்பெறுகிறது, காய் கனியாதல் நல்லதா கெட்டதா? ஒவ்வொரு செகண்டு வேதி மாற்றம் நடந்தது, அது உருவாகத்துலாம் நடக்காது. ஆமாவா? கார்போஹைட்ரேட்டு வேதி மாற்றம் தான் அது. முட்டை வந்து என்ன வருது, ஒரு உயிராக மாறுது. முட்டை ஒரே ஒரு கருவாக இருந்தது, பல ஒரே செல்லு தான் முட்டை. அதில் உள்ள உணவெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு, அவங்க அம்மா வச்ச உணவெல்லாம் சாப்பிட்டு 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 என்னாச்சு, நிறைய செல்லாக மாறுது, நிறைய உறுப்புகளாக பிரியுது. அப்படி தான் கோழி உருவாகுது. சரியா? ஒரு செல்லு தான் அது. அந்த மஞ்சக்கரு அதான் சொன்னால, நெல்லில் ஒரே ஒரு டிப்பு. அரிசி எடுத்து பார்த்துருக்கீங்களா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அரிசி. இதுதான் அதை ஒரு செல். அந்த இடத்த நெல் செடி இருக்குல்ல, இது இது ஒரு செல். இதை மண்ணில் போட்டிங்க அப்படின்னாக்கா, அரிசியாக போட்டால நெல்லாக மண்ணில் போட்டோன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா, இந்த ஒரு செல் அவங்க அம்மா கொடுத்துருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, மினரல், விட்டமின் தான் இதில் வச்சுருக்கோம். அதை இது சாப்பிட்டுக்கிட்டு முளைச்சி வந்துடும், பச்சையாக மாறிடும். அப்படி முளைச்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுவே அதுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணிக்கும். எங்கேருந்து? சூரிய ஒளியிலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கும், மண்ணிலேருந்து தண்ணி எடுத்துக்கும், வளிமண்டலத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அப்புறம் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு சீசன் கம்மி, 3 மாதம்தான். 3 மாதம் செத்து போயிடும் அதுக்கப்புறம், 3 மாதமோ 6 மாதமோ நெல் செடி. திரும்ப என்ன பண்ணும், இயற்கை அதுக்கிட்ட வேலை கொடுத்துருக்கு, நீ அப்படியே செத்துடக்கூடாது. உனக்கு என்ன பண்ண அடுத்தது, சந்தை நேரம் விட்டுட்டு போகணும். அப்போ அது சாக போகிறப்ப என்ன பண்ணும், கரெக்டாக அந்த பருவம் அடைஞ்சோன்னே சாக போகிறப்போல, பருவம் அடைஞ்சவுடனே அடுத்த 1 மாதத்தில் சாக போகணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அந்த நெல்லை உருவாக்கும், உருவாக்கி ப்ளஸ் ஆண் பெண் அந்த கதையெல்லாம் இருக்குது, பார்ப்போம். புதுசாக ஒரு இனத்தை உருவாக்கி விட்டுட்டு அது செத்து போயிடும். மேலே தோல் எதுக்கு சார் இருக்குது அப்படின்னாக்கா, திரும்ப அடுத்த பருவத்தில் தான் மழை பெய்யும். அந்த மழை காலம் வரைக்கும் அது அந்த அந்த குட்டிக்கும் அதோட உணவுக்கும் பாதுகாப்பு, அதான் மேலே உள்ள தோல். புரிஞ்சுதா? ரைட். இப்போ என்னாவது, இந்த ஒரு செல்லு அதோட உணவு எடுத்து சாப்பிட்டு 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 பல செல்லாக மாறி, இந்த எப்படி நெல் செடியாக வருதோ அதே மாதிரி தான் முட்டை. முட்டையில் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கரு, ஒரு செல் இருக்கும், ஒரு செல். பயாலஜியில் பார்ப்போம். இது என்ன பண்ணும், மற்ற மஞ்சக்கரு வெள்ளைக்கரு இருக்குல்ல, வெள்ளைக்கருலாம் புரோட்டீன், மஞ்சக்கரு மினரல் விட்டமின் எல்லாமே இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, முட்டை ஒரு சரிவிகித உணவு. அந்த கோழி குஞ்சுக்கு தேவையான எல்லா புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, மினரலு, விட்டமின் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டு பல செல்லாக மாறும், மாறி கோழி குஞ்சாக வெளியில் வரும். வேதி வினையா இயற்பியல் வினையா? வேதி வினை, கரெக்டா? ஆமாம், இயற்பியல் வினையா. முட்டை கோழி குஞ்சாக மாறி வெளியில் வர்றது, அதை சேர்த்து சொல்கிறேன். ஆ, வேணா அந்த முட்டை உடஞ்சது இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து உடஞ்சிட்டு வருது இல்லை, அது வேணா என்ன வச்சுக்கலாம், இயற்பியல் வினையாக வச்சுக்கலாம். ரைட், போய்க்கு. அடுத்தது காய் கனியாதல்,
என்னது விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? விரும்பத்தக்கது. பருவநிலை மாற்றம், அதான் சீசன். வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ மழை காலம் வந்துச்சு, அப்பா சந்தோஷம்தான் நினைக்கிறோமோ இல்லையா? விரும்பத்தக்கது. தாவரங்கள் வளருதல், கோழி வளர்றது பார்த்தோம்ல, அது மாதிரி தாவரம் வளருது. விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? கோழி வளர்றது விரும்பத்தக்கது. உணவு சமைத்தல், பால் தயிராதல், பால் கெட்டு போதல் விரும்பத்தகாது. காடுகள் அழிஞ்சு போகிறது விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? தகாது. பழம் அழுகுதல், விரும்புவோமா பழம் அழுகி போகிறது? இரும்பு துருப்பிடித்தல் விரும்ப தகாது. ஏன்னா இரும்பு துருப்பிடிச்சா என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும், ஈஸியாக உடச்சிடலாம். சரியா? அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிச்சு. இயற்கையான மனிதனால் ஏற்படக்கூடியது எல்லா மாற்றத்தையும் இப்படி நம்ம இப்படி எத்தனை கேட்டகிரி? மூணா? இயற்கையாக மனிதனால் உருவாக்குனதா? விரும்பத்தக்கதா விரும்பத்தகாததா? மீள் மாற்றமா மீளா மாற்றமா? அடுத்தது இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? இப்படி கேட்டகரியில் பிரிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து இயற்கை மாற்றங்கள், அதுவாக நடக்கிறது. புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை பௌர்ணமி வருது, எல்லாம் கிளைமேட்டை வச்சே சொல்லிட்டானுங்க. மனிதன் வளருதல் இயற்கை தான், செயற்கையா? அதுவே செஞ்சுங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அதுவே அதுக்கே பசி எடுக்கும், உங்களை சாப்பிட வைக்கும், எல்லாமே பண்ணிக்கும். சரியா? ரைட். வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் இயற்கையா செயற்கையா? மரச்சாமானம் தயாரிக்கிறது, நாற்று நடுதல் செயற்கை, நிலச்சரிவு இயற்கை, சமைத்தல் இயற்கை மாற்றமா செயற்கையா? செயற்கை. காடுகளை அழித்தல், நம்ம அழிக்கிறோம்ல அது, பயிரிடுதல், கட்டிடம் கட்டுறதல், இதெல்லாம் நம்ம செய்கிற மாற்றங்கள். முடிஞ்ச பாடம் எங்கே? கொஸ்டினை காணும் அங்கே இருக்கா? பனிக்கட்டி நேராக வரும் பொழுது ஏற்படும் மாற்றம், இங்கே உள்ளதை பார்த்து சொல்லுங்கள். நிலை மாற்றம் சொல்லலாம், இயைபு மாற்றம் ரெண்டுமே சொல்லலாம். இயைபுனா என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கரெக்டா? ரைட். டைரெக்டாக நிலை மாற்றம், ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படும் மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது என்ன நடக்குது அங்கே? அன்னைக்கு என்ன பாரதி? இயற்பியல் மாற்றம் என்ன நடக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது? அந்த ஈர அந்த துணி மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அச்சுத்துவ மாளிகைலாம் என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகி ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். சரி, இங்கே கேளுங்க, வேதி மாற்றமா விரும்பத்தகாத மாற்றமா மீளா மாற்றமா இயற்பியல் மாற்றமா? இயற்பியல் மாற்றம் தான் அங்கே பொருள். அது ஒரு மீள் மாற்றம், விரும்பத்தக்க மாற்றம், இயற்பியல் மாற்றம். அப்போ இது மூணும் கிடையாது, இதுதான் ஆன்சர். மீள் மாற்றமா மீளா மாற்றமானு பார்த்தா மீள் மாற்றம் திரும்ப நினச்சிடலாம். விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதானா? விரும்பத்தக்கது. துணியை காய வைக்கிறோம், அப்போ தான் போத்திக்க முடியும். பால் தயிராக மாறுவது மீளா மாற்றம். மீள் மாற்றமா மீளா மாற்றம்னா மீளா மாற்றம். வேகமாக நடக்குமானா? இல்லை, மெதுவாக தான் நடக்கும். இன்றைக்கி புறவு ஊற்றுனீங்கன்னா நாளைக்கு தான் தயிராக மாறும். விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதானாக்கா? விரும்பத்தக்கது. தயிர் பிடிக்காதவனுக்கு விரும்பத்தகாது. சரியா? ஆமாம். கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும், இது ஒரு டேஷ் மாற்றம். மீள் மாற்றமா மீளா மாற்றமா வேகமான மாற்றமா? அங்கே என்ன கொடுத்துருக்கான்னு அதை பாருங்கள். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் சொல்லாமா? அமிலமலைக்கு யார் யாரெல்லாம் காரணம்? நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் சல்ஃபர் ஆக்சைடு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, மூணு பேர் CO2, மூணு பேருமே அமிலமலைக்கு காரணம்.
இந்த அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணது யார்? நம்ம தான். சரியா? ரைட். கந்தகம் இரும்பு ஊசியை கவர்ந்து இழுக்கும். சாரி, காந்தமா? இது ஒரு என்ன மாற்றம்? இங்கே கொடுத்துருக்க சொல்லுங்க, மீள் மாற்றமா மீளா மாற்றமா? மீள் மாற்றம். அங்கே யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. ஜனா அதை திறந்துவிடும், யார் இல்லைன்னா அந்த கதவை திறந்துவிடும். மீள் மாற்றம். யார் இல்லையா? சரி, இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? காந்த இரும்பு இருக்கிறத இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? லட்சுமிகாந்த், இயற்பியல் மாற்றமா வேதி மாற்றமா? காந்த இரும்பு பிடிச்சி இழுக்கிறது இயற்பியல் மாற்றம், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் இதில் பொருளெல்லாம் மாற்றம் ஏற்படாது. ரைட். முட்டையை வேக வைக்கும் பொழுது டேஸ் மாற்றம் நிலைகிறது, வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? வேதி மாற்றம். விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? விரும்பத்தக்கது. இயற்கை மாற்றமா செயற்கையா? செயற்கை. நம்ம தானே வேக வைக்கிறோம், நமக்கு ஆபத்தை விளைவிப்பவே டேஸ் மாற்றங்கள். தாவரங்கள் கரிமில வாயும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்கிறது, என்ன மாற்றுறது? இயற்கையான அதுவாக செஞ்சுக்கும், அவ்வளோதான். ஸ்டார்ச்னா எது? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் என்னவா மாறும்? ஸ்டார்ச்சாக மாறும். பல டைம் பேசியாச்சு. கார்போஹைட்ரேட் தான் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய கரிமப்பொருள், ஆர்கானிக் காம்பவுண்ட். இதிலிருந்து தான் மற்றதெல்லாம் உருவாகும்னு ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம். இது ஃபேட்டு, ஸ்டார்ச்சு, விட்டமின்ஸு, அப்புறம் மினரல் விட்டுருங்க, மினரல் கிடையாது, இயற்கையில் இருக்கிறது. அப்புறம் என்னது? ப்ரோட்டீனு, நார் பொருள், இதெல்லாமே. இது ஃபார்ம் ஆனால் தான் மற்றதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒளிச்சேர்க்கை தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஸ் மாற்றம், வேகமான மாற்றம். விதை முளைத்தல் அதுதான் வெதுவான மாற்றம். இன்றைக்கி போட்டிங்கன்னா வேதை முளைச்சி கிளச்சி வர்றதுக்கு அப்படியே பொறுமையாக ரெண்டு மூணு நாள் ஆகும். சரியா தவறா? குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். சரி, மெதுவாக தான் நடக்குது. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம், திரும்பலாம் மீளாது. அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், என்னது அது? இயற்கையா. அமாவாசை பௌர்ணமின்னா என்னென்னு தெரியுமா? எப்படி வருதுன்னு தெரியுமா? செம்முக்கு மூணு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க, ஜாக்கிரதை அட்டன் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க, டைம் இருந்தால் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது அப்புறம் நம்ம கிளாஸ்லேயும் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைனா. உணவு செரித்தல் என்பது ஓர் இயற்பியல் மாற்றம், வேதி மாற்றம். வேறு பொருளாக உடஞ்சிடாது. கார்போஹைட்ரேட்டாக இருக்கிறத என்ன பண்ணும்? சுக்குரேஸாக மாற்றி சுக்குரோஸை குளுக்கோஸாக மாற்றிடும். சரியா? எது? உங்கள் வாயிலிருந்து ஆரம்பிக்க அந்த வேலை. ஸ்டார்ச்சாக இருக்கிறத சுக்ரோஸாக மாற்றி சுக்ரோஸ் என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றும் வயிறு வரைக்கும். அந்த குளுக்கோஸ் தான் யார் அப்சர்வ் பண்ணிக்குவா? சிறுகுடல் வந்து அப்சர்வ் பண்ணும். ரைட். உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள், கரெக்டா? கரெக்டா? கரைப்பான். என்னது? கரைப்பான். கரைபொருள் கிடையாது, உப்பு தான் அது கரைபொருள். எது கம்மியாக இருக்கோ அது கரைபொருள், எது அதிகமாக இருக்கோ அது கரைப்பான். சரியா? ஒரு கலவை, சரி, ஒரு கரைசல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது லிக்விடாக மட்டும்தான் இருக்கணுமா? கரைசல் தேவையில்லை, சாலிடாகவும் இருக்கலாம் அப்படின்றீங்க. சரி, எடுத்துக்காட்டு ஏதாவது? உலோக கலவை சொல்யூஷன், அதாவது கரைசல் லிக்விடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். சாலிடுக்கு தான் நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னது? ஆபரண தங்கம். கேஸாக இருக்கலாம், அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதே ஒரு மிக்சர் தான். எது அதிகமாக இருக்குது? நைட்ரஜன். நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. இதில் நைட்ரஜன் வந்து என்னவாக இருப்பார்? சால்வெண்ட்டாக சொல்லிட்டா, கரைப்பானா கரை பொருளா? கரைப்பான். எங்கம்மா கதவை சாத்திட்டு கிளம்பிட்டீங்க எல்லோரும்?
அதுக்காக திறந்து விட்டு போகணும்ல, யாராவது வந்தால் தெரியாது எனக்கு. சரி, பால் தயிராதல் மீளா மாற்றம், மேகம் உருவாகுதல் மீள் மாற்றம், திரும்ப களைஞ்சு போயிடலாம் மேகம். மேகம்னா என்னது? நீர் தான், நீராவி தள்ளி தள்ளி இருக்கும், தெரியாது நமக்கு. இங்கே எல்லாம் நீராவி இருக்குது, தள்ளி தள்ளி இருக்கும் தெரியாது. அந்த நீராவி என்னாவும் சுருங்கும், பக்கத்தில் பக்கத்தில் வரும், நமக்கு தெரியும். இன்னும் சுருங்குச்சு, ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வந்துடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆயிரும்? கீழே போத்துன்னு கீழே விழுகும், இதான் மழை நீர். வெரி வெரி சிம்பிள் எல்லாமே. இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, சாதாரண விஷயத்தை பெருசாக்கிட்டானுங்க. ஆகோ ஓகோன்ட்டு ஒளிச்சேர்க்கை, வேதி மாற்றம், இயற்பியல் மாற்றமா? ஆ ரைட், ஆ ரைட். இங்கே இதை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஆ, நிலக்கரி எறிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. இதை கம்பேர் பண்ணும்பொழுது என்னது? ஆ, இயற்கை மாற்றம். வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? ஒளிச்சேர்க்கை. அப்போ என்ன, அது ரெண்டு பொருள், ரெண்டு வேறு பொருளாக மாறுது. வேதி மாற்றம், குளுக்கோஸ் தண்ணியில் கரைக்கிறது மீள் மாற்றம், உணவு செரித்தல் மீளா மாற்றம், உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம், உணவு கெட்டுப்போதல் விரும்பத்தகாத மாற்றம், தீக்குச்சி எறிதல். இங்கே பார்த்துட்டு சொல்லிடலாம், போன தரம் பூமி கட்டு சுற்றுதல் மெதுவான மாற்றம், தீக்குச்சி எறிதல் வேகமான. இதோட ரிலேட் பண்ணி தான் எழுதணும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கான காரணத்தை கூறுக. குழந்தை வளர்தல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். எப்படி கண் சிமிட்டுதல்? சரி, நம்ம நான் ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறேன். துருப்பிடித்தல், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் சொல்கிற ஆங்கிலையும் யோசிப்பாங்க. மற்றதெல்லாம் விரும்பத்தக்க மாற்றம், இதுதான் விரும்பத்தக்காது. மோஸ்ட் அப்ராப்ரியேட் இது தான். சரியா? ரைட்டாக எடுத்துக்கலாம். வேகமாக நடக்குதா? அதுலேயே இதுலேயே கொஞ்சம் கான்ட்ராடிக் இருக்குது, அதனால் இது கரெக்டாக எந்த விஷயம் இப்போ மிஸ் ஆகாது. துருப்பிடித்தல் விரும்பத்தக்கது. ஓ, இப்படி சொல்கிறீங்களா, அந்த ஆங்கிளில் சொல்கிறீங்களா? வேதி வினையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது வந்து என்னது? இயற்பியல் வினை. ஆ, அப்படி தானே சொல்கிறீங்க? மற்றது மூணும் வேதி வினை. இது கூட இது வேகமாக நடக்குது, மெதுவாக நடக்கிறதா? சரி, ரைட். இத்தனை ஆங்கிளில் யோசிக்கலாம் அதை. சரி, ரைட். அடுத்தது, மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எறிதல், காஃபி குலை உடைதல், பால் தயிராதல். இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னது? மின் விளக்கு ஒளிர்தலா? அதுவும் வேதிவினை. மெழுகுவர்த்தி எறிதல் வேதிவினை, சரியா? காஃபி குலை உடைதல் தான் இயற்பியல் வினை, கரெக்டா? பால் தயிராதல் வேதிவினை. அடுத்து, முட்டை அழுகுதல், நீருக்கு நீரா, எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ பண்ணுங்கள், தனியாக பார்க்காதீங்க. சரி, கவனிங்க, கவனிங்க. முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடி வெட்டுதல், காய் கனியாதல். என்னடா அது? ஆ, ரைட், ஓகே. முட்டை அழுகுதல் ஏன்? இதுதான் விரும்பத்தக்கது. சரி, விரும்பத்தகாது, மற்றெல்லாம் விரும்பத்தக்கது. ஏன் சார் எடுத்தோம் அப்படின்னாக்கா, முடி வெட்டுதல், நீராவி குளிர்தல் ரெண்டுமே என்ன என்ன வினை? இயற்பியல் வினை. இது ரெண்டும் வேதி வினை, வேதி மாற்றம். அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்க முடியாது, அதனால் அடுத்த ஆங்கிளுக்கு போகிறோம். இது மூணும் என்னது? விரும்பத்தக்கது. முடி வெட்டுதல், நீராவி குளிர்தல், அப்போ தான் மழை பெய்யும், காய் கனியாதல். இது விரும்பத்தகாது, அந்த ஆங்கிளில் இதை பிக்காச்சு. பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவற்றில் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். என்னங்க இது? சுவற்றில் வண்ணம் மங்குதல் வந்து வேதி மாற்றம் தான். எது மீள் மாற்றம்?
ரைட், ஓகே, கரெக்ட். அந்த ஆங்கிளில் பார்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு பலூன் ஊதுதல் மீள் மாற்றம், மற்றதெல்லாம் மீளா மாற்றம். வெரி குட், அவ்வளோதான். அடுத்து போகலாமா? செவன்த்து அடுத்தது.